உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். 2 மற்றும் 8 வார்டு பகுதிகளை முறையாக வரையறுக்கப்படாமல் இருப்பதாக கூறி திமுக அதிமுக நகரமன்ற உறுப்பினர்களிடையே கடும் வாக்குவாதம். உதகை நகராட்சி அலுவலக கூட்டரங்கில் நேற்று நகரமன்ற சாதாரண கூட்டம் நகரமன்ற தலைவர் வாணீஸ்வரி தலைமையில் நகரமன்ற ஆணையாளர் ஏகராஜ் முன்னிலையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் 36 வார்டுகளிலும் உள்ள நடைபாதை, சாலை வசதி, பாதாள சாக்கடை வசதி, கழிப்பிட வசதி, திருவிளக்கு வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வருவதற்கு முன்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டுமென நகரமன்ற உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டனர். இக்கூட்டத்தில் 8வது வார்டு மற்றும் 2வது வார்டு முறையாக வரையறுக்கப்படாததால் அதிமுக நகரமன்ற உறுப்பினர் 100% பகுதிகளை ஆக்கிரமித்து வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டு வருவதாக, கையில் பதாகையை ஏந்தி 8வது வார்டு உறுப்பினர் நாகமணி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில், 2வது வார்டு அதிமுக நகரமன்ற உறுப்பினர் குமார் நகரமன்ற கூட்டத்தில் 8வது வார்டு பகுதிக்கு 2வது வார்டு நுழைவாயில் பகுதியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாகவும், ஆனால் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக 8வது வார்டு நகரமன்ற உறுப்பினரும் அவரது கணவரும் வளர்ச்சிப் பணிகளை தடுப்பதாக கையில் பதாகையை ஏந்தி இருவரும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து 17வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் ரஜினிகாந்த் பேசுகையில், கோடப்மந்த் கால்வாய் தற்பொழுது பொதுப்பணித்துறையால் தூர்வாரப்பட்டு வருவது சந்தோஷம் என்றாலும் JCP மூலம் தூர்வாரப்படுவதால் 17வது வார்டு பகுதி மக்களுக்கு செல்லும் குடிநீர் குழாய்கள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக குடிநீர் விநியோகம் தடைபட்டுள்ளதாகவும், தற்காலிகமாக பிளாஸ்டிக் பைப்புகளை கொண்டு குடிநீர் வழங்கி வருவதால் உடனடியாக அதனை சீரமைத்து கொடுக்க வேண்டுமென பேசினார். இதனைத் தொடர்ந்து பேசிய நகரமன்ற துணைத் தலைவர், நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் தேர்தலுக்கு முன்பு சுற்றுலா நகரமான உதகையில் தூய்மைப் பணிகளை மேற்கொள்ளவும், அடிப்படை வசதிகளான குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி, சாலை வசதி போன்ற அடிப்படை வசதிகளை சுற்றுலா பயணிகளுக்கு ஏதுவாக ஏற்படுத்தி தர நகராட்சி நிர்வாகம்